விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அத்தியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அத்தியை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதோட ஃபுல் டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக வந்து இந்த அத்தியை வந்து சொல்லியிருப்பேன், பழுக்கவே பழுக்காதுங்க, பழுக்கிறதே இல்லைன்னு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. ஸோ இந்த பழத்தோட டேஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து செப்பரேட் வீடியோவை வந்து சாப்பிட்டு பார்த்து போடலாம். இன்றைக்கி உள்ளே எப்படி இருக்கும், மீதி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பரவலாக இந்த அத்தியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஊர் அத்தி வந்து சாப்பிடக்கூடிய அத்திகள், நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன சைஸில் தான் இருக்கும், பச்சை கலராக இருக்கும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சதைப்பத்தோடு இருக்கும், இனிப்பாக இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிற அத்தி. ஸோ சில இதில் பார்த்திங்கன்னா அந்த ஊதா கலரில் கூட இருக்கும். இதை பரவலாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இஸ்ரேல் அத்தி அப்படின்னு சொல்லி நிறையா பரவலாக பேரில் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம நாட்டு அத்தி அளவுக்கு வந்து இதில் எதுலையுமே சத்து இல்லைங்க. இது ஒரு நாட்டு அத்தி தான். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யானைக்காது அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யானைக்காதுக்கும் இந்த அத்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதோட இலைகள் இருக்குது பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் பெரிய இலையாக வருங்க. ஸோ அதோட இலை வந்து தோற்றத்தில் யானையோட காது இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கிறனால என்ன சொல்லுவாங்கன்னா யானைக்காது அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அத்தி மாதிரியே தான் இது வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட தண்டு பகுதியில் நிறையா வந்து காய்க்கும். ஆனால் இந்த மரத்தில் வேறு லெவலில் காய்க்குங்க. ஒவ்வொரு பழமும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு கிரிக்கெட் பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு பெருசாக வரும். அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாகவே இதில் நீங்கள் வந்து பழங்கள் பார்க்கலாம், காய்கள் பார்க்கலாம், பழங்கள் பார்க்க முடியாது. பழங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக மழை பெஞ்சு நல்லா வெயில் அடிச்சிச்சு. அதனால் கேரள பகுதிகளில் சில இடத்துல வந்து பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழத்தை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பரவலாக இதை வந்து என்னென்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னா, யானைக்காத அத்தி அப்படின்றது எலிஃபேன் ஏர் ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்திலையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ராக்ஸ் பர்க் அத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட தாயகன்னு பார்த்தா நம்ம ஆசியா தாங்க. அதுவும் ஆசியாவில் நம்ம இந்தியாலேயும் சரி, இலங்கை, சீனா, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இமயமலை, அப்புறம் நேபாளம், இங்கெல்லாம் பரவலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேபாளத்தில் இதை நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். அங்கே இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. மனிதர்கள் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உணவாக கூட பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கிற இடத்துல நம்ம இந்தியாவில் பரவலாக பார்த்திங்கன்னா இதோட பழங்களுக்காக தான் பயிர் பண்ணுறோம். நம்ம வந்து இதை யாரும் விவசாயமாக என்ன பண்ணுறதுன்னா அதாவது வர்த்தக ரீதியாக பயிர் பண்ணுறதில்ல, ஆங்காங்கே வந்து பார்க்க முடியும். நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம், ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதை வந்து பழங்கள்லாம் சாப்பிட்றது இல்லை. என்னென்னா அதனாலே என்ன பண்ணியிருப்போம், வீட்டு வாசலில் இல்லை ரோட்டு மேலே ரோட்டு ஓரங்களில் இருக்கும், கொத்து கொத்தா தாங்க காய் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பறிக்க கூட ஆள் இருக்காது. சில பழங்கள்லாம் வந்து ரோட்டு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம ஈஸியாக வந்து பறிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இதெல்லாம் இதோட நன்மைகளே தெரியாதனால என்ன பண்ணுறதுலன்னா நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்ல, அப்படியே கேர் பண்ணுறதில்ல. அது முக்கிய காரணமே இந்த பழங்களில் வந்து இந்த பூச்சி உள்ளே வந்து கூடு கட்டியிருக்கும். இதுவாக இருக்கட்டும், நாட்டு அத்தியாக இருக்கட்டும், நீங்களே போய் பாருங்களேன், அதெல்லாம் அப்படியே சும்மா தான் கிடக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிகஸ் அரிக்குலாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தாவரவியல் பேர். இது வந்து இந்த மெரேசியே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது தான். ஸோ நம்ம வந்து இந்த அத்தி அப்படின்னாலே மெரேசிய குடும்பத்தை சேர்ந்தது தான். இது வந்து ஒரு 10 மீட்டர் அதிகப்படியாக, அதாவது 5 லிருந்து ஒரு 10 மீட்டர் வந்து வளரக்கூடியதுங்க. இப்போல்லாம் நாற்றுகள் வந்து உங்களுக்கு நீங்கள் நர்சரிஸ்லேயே வந்து கிடைக்குது. போய் வந்து யானைக்காத அத்தி அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்கும், விலையும் நல்லா கம்மியாக தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி ஒட்டுக்கட்டின முறை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுங்க. நம்ம வந்து பார்த்துருக்கலாம், நீங்கள் செடியும் கொஞ்சம் ஒரு நார்மலான வளர்ச்சி தான் இருக்கும், 5 வருஷத்துக்கு மேலேயெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சப்போஸ் பலன் கொடுத்தாலும் இதுக்கு வந்து முக்கியமான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்து, பூமியில் வந்து நல்ல சத்து இருக்கணும். அதே மாதிரி வெயில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல வந்து பழம் உருவாகிறப்ப ஈரப்பதமாக இருக்கணும், அந்த பழம் பழுக்கிறப்ப நல்ல வெயிலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பழங்கள் வந்து பழுக்கும். ஓகே, இதோட இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இடங்களில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கீரையாகவோ இல்லைனா வந்து ஆடுகளுக்கு தீவனமாக கூட பயன்படுத்துகிறாங்கங்க. நிறையா நாடுகள்லன்னு சொல்லலாம், அதுவும் முக்கியமாக இந்த நேபாள் அப்படின்ற இடத்துல வந்து நிறையா மரங்கள் இருக்கிறனால அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அத்தி தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தி இல்லை அப்படின்னாலும் நம்மளோட நாட்டு அத்தி கிடைச்சாலும் நீங்கள் அந்த பழங்களை யூஸ் பண்ணலாம். இந்த பழங்களை பொறுத்தவரை மேக்ஸிமம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி சாப்பிடுவாங்க. இதோட பழுக்காதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா உலர் பழங்கள், இது வந்து பழத்தை பிடிங்கி கரெக்டாக அந்த சன்மை வர்றப்ப பழத்தை பிடுங்கி உலர்ந்து அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போவும் சில நாடுகளில் போய் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து உங்களுக்கு சந்தைகளில் கிடைக்கும். இந்த பழம் வந்து தோற்றத்தில் பச்சை கலரில் இருந்தாலும் அது பழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பழுப்பு நிறத்தில், ஒரு சிவப்பு பழுப்பு நிறத்தில் ஆகும்.
அதை நம்ம எப்படி உரிச்சோம் அப்படின்னா, நீங்கள் அந்த காயை தொட்டு பார்த்தாலே தெரியும் அமரும், அப்படியே தொட்டாலே அமரும். அதை அப்படியே லைட்டாக தோலை உரிச்சோம் அப்படின்னா பால் வரக்கூடாது. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்தாலும் பால் வரும், நல்லா பழுத்த பழங்களில் பால் எதுவும் வராது. பட் இருந்தாலும் லைட் பால் வருது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணோன்னா சாப்பிட உகந்தது தான். அந்த தோலை நீக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து நல்ல சிகப்பு கலரில் இருக்குங்க. இதை சில மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, இலைகளும் சரி இந்த பழங்களும் சரி. என்னென்ன மாதிரி நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காயங்கள் வெட்டு காயங்களாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, அப்புறம் காலரா, மஞ்சக்காமலை, நீரழிவு நோய், நம்ம சக்கரை நோய், அப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாங்க. அதேமாதிரி மலச்சிக்கல், அதாவது நம்ம வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பழங்களை ரெகுலராக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய்களுக்கு தீர்வாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய்க்கு மருந்தை எடுத்துக்கூடாது எப்பயுமே. உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையே என்ன பண்ணணும்னா நம்ம மருந்தாக வந்து அமைச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் பயன்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வெயிலை தாங்கி வளரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், அத்தினாலே ஆற்று ஓரங்களில் தான் இது முக்கியமாக இருக்கும். அப்போ நீர்நிலைகள், அதாவது என்னென்னா தேவைப்படுறப்ப நீரை வந்து உறிஞ்சிக்கிறோம். அப்போ நம்ம வந்து நீர் ஆதாரம் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வளர்த்துடலாங்க. நம்ம ஊரில் இருக்கிற வெயில் கிளைமேட் வந்து போகும், கிட்டத்தட்ட 45 டிகிரியை கூட தாங்கி வந்து வளருங்க. ரொம்ப உறைப்பனி அப்படின்ற இடத்துல கூட நீங்கள் சில இடத்துல பார்க்கலாம். என்னென்னா அந்த உறைப்பனி எடுத்துகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த பழங்களோட பிரச்சனை தான். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மிதம் வெப்பமண்டல பகுதிகள் அப்படின்வாங்க. வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மலைப்பிரதேசங்களில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தது அப்படின்னு பார்க்குறப்ப கேரள பகுதிகளில் பார்த்துருக்கேன். முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோட்டையம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லம், இதுவும் நம்ம அப்படியே நார்வல் சைடில் போனோம் அப்படின்னாலும் வந்து இந்த பழங்கள் பார்க்கலாம். நம்ம ஊரில் சராசரியாக ரொம்ப இடத்துல பார்க்க முடியும்னாலும் ஒரு சில இடத்துல பார்க்கலாங்க. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றோம், அது போக வந்து ஜூஸாவோ இல்லைனா வந்து சாலட்டாவோ வந்து சாப்பிட்லாம். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பழங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பழுக்கவும் செய்யாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காய்கறியாகவே நம்ம அரிஞ்சு நம்ம எப்படி வந்து ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாங்க. ஏன்னா அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு இதாகும். இன்னொரு விஷயம் நீங்கள் என்னென்னா இதோட காய்களில் வந்து நீர்ச்சத்து வந்து சில இதில் வந்து நீர் தேங்கி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும், விதைகளும் நம்ம சாப்பிட்றது தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரில் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த பழங்கள் கிடைக்குது உலர்த்தணும் அப்படின்னா சென்டரில் ஓட்டையை போட்டு அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணோம்னா காய போட்டிங்க அப்படின்னா வெயிலில் நம்ம நார்மல் வெயிலில் காய போட்டாலே அது வந்து உலர்ந்து இதாயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் தோலோடையும் சாப்பிட்லாம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோல் வெளித்தோல் வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வெல்வெட் மாதிரியே வந்து சொரசன லைட்டாக ஒரு இதாக இருக்கும். அதனால் அந்த தோலை நீக்கிக்கிட்டு உள்ளே அப்படியே அந்த சதைப்பதியை எடுத்து சாப்பிட்லாங்க. நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம அதாவது பூக்கள் சமயத்தில் நீங்கள் நடவு பண்ணி நம்ம நார்மலாக என்பிகே உரம் கொடுத்து வளர்க்குறோம், அதை நடவு பண்ணி காய்கள்லாம் காப்பிக்கும் பார்த்தீங்களா, அப்போ தலைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதை கரெக்டான முறையில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பழங்கள் வந்து கரெக்டாக பலன் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம், காயாக தான் இருக்கும், அதை பழுக்கவே பழுக்காது. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம காய்கள் உருவாக்குறப்ப சாம்பல் சத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் இயற்கையாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து சரியான சத்து வேணும் அப்படின்னா ஏன்னா பூமியோட பிஹெச் லெவல் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக பார்த்து அதை கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இயற்கை வழியில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா என்பிகே உரம் தாங்க பெஸ்ட்டு, இல்லைனா டிஏபி உரம், அந்த மாதிரி உரங்கள் ஒரு கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பழங்கள் வந்து உங்களுக்கு பழுத்து வந்து நல்ல பலன் கொடுக்கும். இப்போவும் நிறையா பேர் இந்த வீடியோஸில் இது நான் அந்த பழங்களை பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னா என்கிட்ட பழம் பழுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி, அது கண்டிப்பாக சாம்பல் சத்தோட குறைபாடு தாங்க. ஸோ அதை நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து இயற்கை செயற்கை முறையில் வந்து பின்பற்றி நீங்கள் வந்து உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துருங்க. இனி நம்ம வரப்போகிற நாட்களில் இந்த பழத்தோட சுவை எப்படி இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்லலாங்க. ஸோ இதை வச்சுட்டு வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.